ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோமேக்ஸ் இப்போ புதுசாக ரெண்டு ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக மைக்ரோமேக்ஸ் N11 அப்புறம் N12 அப்படிங்கிற ரெண்டு ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் எந்த ஃபோனுமே இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா அதிசயமாக ரெண்டு ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே இவங்களுக்கு கம்பேக் ஃபோனா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். இந்த ஃபோன் எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இப்போ அதெல்லாம் போக இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த ரெண்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஃபோனோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு 6.19 inch HD+ ரெசொலியூஷன் கொடுத்துருக்காங்க. இன்னமும் இவங்க HD+ ரெசொலியூஷன் தான் கொடுத்துருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் என்றைக்கு ஃபுல் HD கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியலை. ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கும்போது இது ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் போக இது ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 18.9:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நாட்ச் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு மைக்ரோமேக்ஸ் ஃபோன் நாட்சோட லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். ரேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என் லெவலில் பார்த்தீங்கன்னா வெறும் 2GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதே இது N12 பார்த்தீங்கன்னா 3GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே சேர்த்து 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரேஜை நீங்கள் SD கார்டு மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு மைக்ரோமேக்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ப்ராசஸர். ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் லான்ச் பண்ண மீடியா டெக் ஹீலியோ P22 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 450 அபோவில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதாவது ஸ்னாப் ட்ராகன் 450 அபோவில் இருக்கா இருக்குது பிலோவில் தான் இருக்கா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா. கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 MP கூடவே ஒரு 5 MP கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா இந்த N11 8 MP கொடுத்துருக்காங்க. அதே இது N12 பார்த்தீங்கன்னா 16 MP கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா செல்ஃபிஸ்க்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க N12. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே 4000 mAh பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப் எப்படியும் கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே HD+ ரிசொலியூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் கன்சம்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Android 8.1 ஓரியோவில் தான் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம், அதாவது 45 நாளில் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு பை அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பைக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைசிங். ப்ரைசிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே N11 ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே இது N12 ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த N12 ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஏசு ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M1 இருக்குது. இதோட நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபோனில் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி இந்த ஃபோனை நான் வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போதோ ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நல்ல பீக்கில் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுனில் தான் இருக்காங்க. ஸோ மறுபடியும் இங்கே நல்ல கம்பேக் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டு உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.